ஹாய் ஹலோ சிறுகள் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த நோட்டு புக்கெல்லாம் எந்த மாதிரி பைண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷாப் வந்துட்டு நான் ப்ரொமோஷனுக்காக பண்ணலைங்க, நான் ஜஸ்ட் விசிட் பண்ணப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க, எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பைண்டிங் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த புக்குக்கோ நோட்டுக்கோ உள்ள அட்டையை வந்துட்டு இந்த மாதிரியான இடத்துல வைக்கிறாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன், ஒரு மாதிரி எல்லோ கலர் கம் மாதிரி பயங்கர ஹீட்டாக இருக்குது. அந்த ஹீட்டான கம்மில் இந்த பேப்பருடைய பாட்டம் பகுதி வந்துட்டு அப்படியே ரோல் ஆகி வரும்போது அந்த கம்மெல்லாம் அப்ளை ஆகிடுது. அப்ளை ஆகி அந்த கீழே இருக்கக்கூடிய அட்டையோடு என்ன செய்யுது அப்படின்னா ஸ்ட்ராங்காக போய் ஸ்டிக் ஆகிக்கிறது. நல்லா பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல போய் பக்கத்தில் நின்று பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிச்சு, பயங்கர சூடாக இருந்துச்சு. அந்த பைண்டிங் ஆகி வந்த நோட்டை பார்க்கும்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டு பார்த்தா பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் சீக்கிரமா ஒரு நாளில் வந்துட்டு 2500-2600 நோட்டு புக்குக்கு வந்துட்டு பைண்டிங் பண்ணுறாங்க. இந்த நோட்டு புக்குக்குரிய அட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புக்கெல்லாம் வெளியிலேருந்து தான் பிரிண்ட் ஆகி வருது. இதெல்லாம் ஒன்று சேர்த்து அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பைண்டிங் மட்டும் இந்த இடத்துல பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம வெறும் நோட்டை மட்டும் வாங்கி எழுதியிருப்போம், பட் ஆனால் அது எப்படி பைண்டிங் ஆகி வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இதுதான் இந்த நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடிய க்ளூ. இது ஒரு பவுடர் ஃபார்மில் வச்சுருக்காங்க, அதை வந்துட்டு அந்த இடத்துல போடும்பொழுது ஹீட் ஆகி அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓ, இவ்வளோ கஷ்டம் இருக்கா ஒரு நோட்டுக்கு பின்னாடி. நம்ம வாங்கி ஈஸியாக எழுதி பேப்பரை சீக்கிரமாக கிழிச்சு கீழே போட்டுறோம், ஆனால் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த புக்கெல்லாம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி அந்த நோட்டை வந்துட்டு பைண்டிங் பண்ணி நமக்கு கைக்கு வர்றப்போ நம்ம ஈஸியாக வாங்கி அதை யூஸ் பண்ணிடுறோம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பைண்டிங் ஆகி வரும் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு சைடில் கூட காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா ட்ரிம் பண்ணிடுறாங்க. நாலு பக்கமே என்ன செய்றாங்க அப்படின்னா, அதாவது சாரி, த்ரீ சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ட்ரிம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மிஷின் ஒன்று இருக்குது. அந்த மிஷினில் என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு 12 நோட்டாக என்ன செய்றாங்க அப்படின்னா வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேப்பர் அட்டையெல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா ட்ரிம் பண்ணி எடுத்துடுறாங்க. ட்ரிம் பண்ணிட்டு நமக்கு ஷேப் பண்ணி நமக்கு நோட்டாக கைக்கு வருது. த்ரீ சைட்ஸுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரிம் பண்ணிடுறாங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு பேக்கிங்கும் பண்ணுறாங்க. நான் அந்த பேக்கிங் வீடியோ நான் எடுக்கலை. ஒரு மாதிரி ஒரு 48 நோட்டு 50 நோட்டு வச்சுட்டு அது ஒரு மிஷினுக்குள்ளே வைக்கும்போது அதுவே ஆல்ரெடி கரெக்டாக பேக் ஆகி வந்துடுது. இது தாங்க சின்ன வீடியோ தான், பெருசாக உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமா நான் எனக்கு தெரில. பஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஜஸ்ட் ஒரு ஷேரிங், ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கான ஒரு வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.